எல்லாருக்கும் வணக்கம். என்னோட தமிழில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்ரீஜித்து, கேரளா தான், பாலக்காடு. தமிழ்நாட்டு ஆளுங்க சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து இங்கே முன்னாடியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. அவங்க வந்து எஜுகேட்டடான ஆளுங்க கம்மி அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக நினச்சிருக்குவாங்க இங்கே நிறைய பேர். ஆனால் உண்மையிலே இப்போ இந்த ஃப்ளட் ரிலீஃப் கேம்பில் தான் இருந்தோம் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு. இப்போ வந்து இப்போவும் கூட ஒரு டூ வீலர்லேருந்து முதல் பெரிய பெரிய லோரிலிருந்து கூட டன்னு டன்னு கணக்காக எல்லா பொருட்களும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்காக வந்துட்டுருக்கு. உண்மையாக சொல்லணுன்னா அந்த ஜல்லிக்கட்டு விஷயம் அந்த மாதிரிலாம் இஷ்யூ வந்தப்போ நீங்கள் வந்து உங்களை பவரோட உங்களோட பவரை காமிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்னென்னா எங்களுக்காக உங்களோட மனசோட அன்பை காமிச்சிருக்கீங்க. இப்போவும் வந்துட்டே தான் இருக்குது, நிறைய லோடு லோடு வந்துட்டே தான் இருக்குது. எனக்கு என்ன இதை இதுக்கு பின்னாடி எந்த ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, யார் யாரில் இருந்துச்சு அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒரு ரூபா கொடுத்தாலும் கூட அவங்க பண்ணது இங்கே எல்லாரோட மனசில் இருக்க தான் செய்யுது. இப்போ எல்லாம் ஃப்ளட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் ரிலீஃப் ஆகிடுச்சு, எல்லோரும் வீட்டுக்கெல்லாம் போய் செட் ஆகிற டைம் தான். இப்போ அந்தளவுக்கு ப்ராப்ளம் எல்லாம் இல்லை, இங்கே எல்லாமே ஓகே ஆகிட்டுருக்கு. நீங்கள் தமிழ்நாடு பண்ண தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க பண்ண அன்புக்கு ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறேன்னு எனக்கு ரெண்டு நாள் ரிலீஃப் கேம்பில் இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா அந்த அங்கே இருந்த அத்தனை பேருக்குமே சரி, உண்மையிலே தமிழ்நாட்டில் நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக நிற்போம். என்ன பிரச்சனைனாலும் சரி நாங்கள் எல்லோரும் அங்கே இருந்த எல்லாருமே வந்து கண்டிப்பாக நிற்போம். பாலக்காட்டில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் நீங்கள், ஏன்னா பாலக்காடு வழி தான் எல்லா ஏரியாவுக்கும் லோடு போயிட்டுருக்கு, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் லோடு போயிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் இந்த பண்ணுற அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம், தேங்க்யூ.